ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களை செல்ஃப் க்ரூமிங் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாம் இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு 8 பிஸ்னஸ் ஸ்கில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், எங்களோட பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா டேனி டிஜிஸை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ரெகுலர் டீடைல்ஸ் உங்களுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் டேனியல், வெல்கம் டு டேனி டிஜிஸ். ஒரு ஆண்டர்பிரினரோட ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸ்கில் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பொருள் உருவாக்கலாம், பட் அதை நீங்கள் மார்க்கெட் பண்ணலைன்னா அதை உருவாக்குனது அது யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்த விஷயத்தில் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிராண்டிங். நீங்கள் ஒரு பொருளை உருவாக்கி மார்க்கெட் பண்ணுறீங்க, பட் நீங்கள் அந்த பிஸ்னஸில் க்ரோத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிராண்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மூணாவது ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். நீங்கள் செய்யின்னு வச்சுருக்க விஷயங்களை நீங்கள் கரெக்டான டைமில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அடுத்தது நாலாவதாக உள்ளது பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் மணி மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அந்த விஷயத்தில் நீங்கள் தவறுனீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் க்ரோத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அடுத்ததாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் உள்ளது ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, பட் அதே உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கில் வந்து ரொம்ப எசென்ஷியலானது. சில பேர் இதை வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஜாபில் எப்படி மேனேஜ்மெண்ட் ரன் ஆகுது அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆறாவதா ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங் ஸ்கில். பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தும் இருக்கும். அதை நீங்கள் ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா செவன்த்து கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேச வர விஷயங்களை கான்ஃபிடெண்ட்டாக பேசினாலே போதும். கடைசியாக எட்டாவதாக பார்க்க போகிறது பாடி லாங்குவேஜ். என்னடா பாடி லாங்குவேஜ்லாம் பிஸ்னஸுக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும். பிஸ்னஸை நீங்கள் உங்களுக்கே பண்ண போகிறது கிடையாது, அடுத்தவங்களுக்கு பண்ண போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணால் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத்தை பார்க்கலாம், அண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் க்ரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.